ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. அதுவும் செல்லம்மா சாங்லாம் பயங்கர ஹிட்டு. ஸோ அதனால் அதை விஷுவலாக பார்க்கணும் அப்படின்ட்டுனு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன் இன்னும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோமோ தாண்டி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார், கோலமாவு கோகிலாலே அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார். ஸோ வந்து அப்போது மாஸ்டர் தாண்டி இப்போது வருது படங்கிறப்போ ரொம்ப ஹை காம்போவாக இருக்கும். அனிருத் மியூசிக் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ மாஸ்டர்லேயே வந்து பிச்சு மேய்ஞ்சிட்டார் அவர். ஸோ அப்போ இதுலேயும் செல்லம்மா சாங்கு ஹிட்டு வேறு. இன்னும் நிறையா அப்போது ரொம்ப இதாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா சிவகார்த்திகனுடைய நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மடம்லாம் வந்து நான் எதிர்நீச்சல்லேருந்து எல்லாமே குவாலிஃபையாக தான் கொடுத்தாரு. ஃபஸ்ட் டைம் டாக்டர்னு சொல்லிட்டு இப்போ வரப்போகுது. அதனால் ஒரு இது பண்ணுறோம். அதில் அவர் என்ன ரோல் பண்ண போகிறாரு, கேரக்டர் வைஸ் எல்லாமே இது பண்ணுறோம். அதில் சாங்ஸ்லாம் இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால் அதை வந்து ஒரு மோஸ்ட்லி எதிர்பார்த்துட்ருக்கோம். சிவகார்த்திகன் ரசிகர்களுக்குள்ளே எதிர்பார்த்துட்ருக்காங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது தெரியல. ஆனால் இதுவரையுமே சிவகார்த்திகன் படத்தில் அந்த மாதிரி கண்டென்ட் எதுவுமே வந்ததில்லை. ஆனாலும் வந்தாலுமே அது வந்து எப்படின்னா மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்து எப்படி டைரெக்டாக சொல்கிறாங்களா இல்லை மறைமுகமாக சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் பார்ப்போம், நம்ம எதிர் பண்ணுவோம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். தளபதி 65 ட்ரெய்லர் வந்தால் கண்டிப்பாக அது மாஸ் ஹிட்டாக தான் ஆகும். ஏன்னா இப்போ மாஸ்டர் படத்துக்கு வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸு எல்லாமே பாக்ஸ் ஆஃப் ரிவ்யூ எல்லாமே போயிருக்கு. அதனால் கண்டிப்பாக தளபதி 65 இதுவும் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட குவாலிஃபிகேஷனோட தளபதிக்கு போடும்போது எஃபெக்ட்டும் சரி குவாலிஃபிகேஷனும் சரி அவர் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு நார்மல் நடிகரை வச்சு எடுக்கிறதும் இருக்கும், பிக் நடிகரை வச்சு எடுக்கிறதும் இருக்கும். சிவகார்த்திகேயன் இப்போ ட்ரெண்டுங்கானது, ஆனால் தளபதி எப்போலேருந்தோ ட்ரெண்டிங்கில் இருக்கார். பூவே உனக்காவிலேருந்து லைனாக ட்ரெண்டிங்கில் இருக்கார். அதனால் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ப்ரோ. சார், சிவகார்த்திகேயன் எடுத்து இப்போ ரொம்ப நாள் கழிச்ச ஒரு மூவி வரபோகுது. அதனால் அவரை வச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ அவருக்காண்டி அந்த மூவிக்காண்டி தான் பார்க்கலாம்னு இருக்கேன் ஐடியா திரைய ஆரம்பிச்சதுக்கப்புறம். அது நம்ம படம் வந்து பார்த்தா தான் பிறகு தெரியும் அது அவர் எதிர்பார்க்குறது எப்படின்னா. ஆனால் சிவகார்த்திகேயன் நான் சொல்லுவாங்க 10 வருஷத்துக்கு இப்போ தான் பார்க்க போகிறேன். லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திரையில் பார்க்கணும். அதில் சிவகார்த்திகேயன் படம் தான் பார்க்கணும்னு வந்து பார்க்க போகிறேன். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக தான் இருப்பாங்க, அதோட இது ரொம்ப ஹையாக தான் இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் படம் ஆல்ரெடி ரெகுலராக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன். படம்ட்டு இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த படம் டைரக்டர் வேறு, இப்போ விஜய் படம் வேறு கம்மிட்டாக இருக்காருல்ல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக அது ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இப்போ இது வேறு சொல்கிறாங்க, அவர் வேறு தளபதி 65 நடிக்கிறார் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. விஜய் படம் கம்மிட் ஆனதுனால பெருசு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அனிருத் தான் இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கார். அவருடைய சாங்ஸ் கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. லிரிக்ஸ் வேறு இவர் எழுதியிருக்காரு நாங்கள் சிவகார்த்திகேயன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. பெரிய விஷயம் இந்த இதில் இந்த இதில் வாங்கினது பெரிய விஷயம். மற்ற பெரிய பெரிய ஆக்டர் கூட இன்னும் வாங்கலை, இவர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா படமும் ஒரே ஜானலில் தான் ப்ரோ வருது. ஸோ படம் வந்து அதோட நம்மளோட பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எப்படி என்னென்னலாம் தெரியும். இப்போ படம் வர்றதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நோ ஐடியா தான். மேபி அவங்க ஒரே அவர் எடுத்த இதுக்கு முன்னாடி எடுத்த படம்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மேபி இதுவும் அப்படி இருக்கலாம். மேபி அது தெரில. இப்போ அவர் டாக்டர் படம் எடுத்தார்னா மேபி கோலமாவு கோகிலாவுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் தெரியல, அவங்க அடுத்தடுத்த படம் வந்தால் தான் தெரியும் நமக்கு எப்படின்னு. சிவகார்த்திகேயன் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் வந்து தேட்டரில் வாங்கணும் ஆசையாக இருக்குது. ஸோ படம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு எஸ்கே அண்ணா வந்து டாக்டராக இருப்பாருங்க இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாம் அப்படி. தளபதி படத்தை யாராலும் மிஞ்ச முடியாது ப்ரோ. தளபதி தளபதி தான். ஏதோ நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் பண்ணியிருந்தேன். சிவகார்த்திகேயன் படம் சின்ன பசங்க பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நல்லா இருந்தால் ஓகே. எல்லா படமும் ஒரு விதத்தில் அரசியல் பேசும், நல்ல படமாக இருந்தால் அவ்வளோவா கேட்கல, நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மாதிரி சார். ஆனால் அவர் ஒவ்வொருத்தர ஸ்டைலுன்றது ஒன்று இருக்குது. கோலமாவு கோகிலாவிலையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டைலை எப்படி இருக்குன்றதை பற்றி நாங்கள் நம்ம ஒரு இது பண்ணலாம் இருக்கலாம்.